कोरोना नोयाली उचाटे கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பிரபு கொரோனா பாதிப்பு காரணமாக மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் திடீரென மருத்துவமனையில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக பிரபு அனுமதிக்கப்பட்டிருந்த படுக்கைக்கு மின் இணைப்பு கிடைக்கவில்லை. அவரது உடல்நிலை மோசமானதை கண்டு உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்தை அணுகிய போதிலும் மருத்துவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று தெரிகிறது. இதையடுத்து சிறிது நேரத்தில் பிரபுவுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலையில் அமர்ந்து போராடினர். கொரோனா வருது, ஆக்சிஜன் இல்லைனா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் சொல்லி போய் போய் சொல்றாங்க, எவனும் வரவே இல்லை சார், வராங்க வராங்கன்னு அப்பயே பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல கூட என்ன பண்ணாங்க, அதை ஃபுல்லா காலியாச்சு. அப்பயே போய் காலி பண்ணி சார், சுத்தமா காலி செய்ய என்ன சார், நீங்க சீரியஸ் பேசி பிடிக்காதுங்க, என்ன சார் போய் சண்டை போட்டா யோ வருவாங்க அப்படின்றா. சீரியஸா ரொம்ப பேசுவாங்க டாக்டர், வருவாங்க போயான்றது ஒருத்தி என்ன சொன்னாலும் பதில் சொல்றேன். ஒரு டூப் வச்சிருக்காங்க சார், சாவரிச்சு டூப் வச்சிருக்காங்க, ஒரு டூப் வச்சிருக்காங்க, டூப் வச்சிருக்காங்க. கரண்ட் போனதுல எத்தனை மணி கரண்ட் வரல சார், எவ்வளவு நேரம் கரண்ட் வரல, 3 மணி நேரம் 4 மணி கரண்ட் வரல, கரண்ட் வரலையா? கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே மீண்டும் அது தோற்றுவித்திருக்கிறது. இதேபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனிவொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை, அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். I'm gonna make it.